வணக்கம் நண்பர்களே. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களோட உதடுகளில் அதிகமாக கடந்த 3 ஆண்டு காலமாக உச்சரிக்கப்பட்ட ஒரு வார்த்தை அப்படிங்கிறது கொரோனா மட்டும்தான். இந்த கொரோனாலிருந்து மெல்ல மெல்ல மீண்டு இப்போதான் உலக பொருளாதாரம் மீண்டுகிட்டு இருக்கு, மக்களும் நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் புதுசா ஒரு வகையான நோய் தொற்று அப்படிங்கிறது பரவக்கூடிய அபாயம் இருக்கிறதா அறிவியல் அறிஞர்கள் எச்சரிச்சிருக்காங்க. எப்படி என்னப்பா புது வகையான நோய் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜாம்பி அப்படிங்கிற ஒரு தொற்று நோய். சரி, இது எங்கிருந்து பரவுச்சு? இப்போ வந்து மனிதர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வவ்வால் மூலியமா கொரோனாங்கிற ஒரு நோய் பரவுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இந்த ஜாம்பி அப்படிங்கிற ஒரு நோய் வந்து யார் மூலியமாப்பா பரவுச்சு, அது வவ்வாலா குரங்கா பன்னியா என்ன எதுலேருந்து பரவுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜாம்பி அப்படிங்கிற ஒரு நோய் ஒரு அழகான மான்லேருந்து பரவியிருக்கு. மானா? அது பார்க்க நல்லா அழகாக இருக்குமே, அது அவ்வளோ அழகான ஒரு மிருகமாச்சு. அப்படிப்பட்ட ஒரு மிருகத்திட்ட இருந்தால் வந்து ஜாம்பி அப்படிங்கிற நோய் பெரிய அளவில் மக்களை பாதிக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மக்களை பாதிக்குமா பாதிக்காதா அப்படிங்கிற மாதிரியான ஆராய்ச்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அறிவியல் அறிஞர்கள். ஒருவேளை இது மான்களை தாண்டி மக்களையும், அதாவது மனிதர்களையும் தாக்குச்சு அப்படின்னா பெரிய அளவிலான உயிரிழப்புகள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போது மான்களோட நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகம் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாடுலையுமே லட்சக்கணக்கான மான்கள் இருக்குது. அதுவும் இது எந்த நாட்டிலேருந்து வந்தது அப்படின்னா, 1960 அமெரிக்காவில் வந்து பெரிய அளவில் ஜாம்பி அப்படிங்கிற நோய் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் அது அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகி 1996 கனடா பக்கம் வந்தது. இப்போது மறுபடியும் இந்த ஜாம்பி நோய் வந்து கனடாவிலிருந்து மற்ற நாடுகளுக்கு பரவுவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. அதுவும் குறிப்பாக வந்து மான்களோட உமிழ்நீர் அதுக்கப்புறம் சிறுநீர் மூலியமாக பெரிய அளவில் இது பரவும், இதனால் மான்கள் பெரிய அளவில் கனடாவில் வந்து இறந்து போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்காங்க. குறிப்பாக அரிய வகை மான்கள் எல்லாமே இறந்து போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி லிஸ்ட்லாம் எடுத்து வெளியிட்டிருக்காங்க. ரெண்டாவது, இது எல்லாமே ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடிய நிலை தான். இந்த தொற்று நோய் அப்படிங்கிறது பெரிய அளவில் பரவும், மான்கள் மூலியமாக அடுத்து மனிதர்களுக்கு பரவுமா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக மான் குட்டியெல்லாம் தூக்கி கொஞ்சிராதீங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள், மான் கறியெல்லாம் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு. சரி, அப்படி பார்க்கும்போது வந்து நம்ம இந்தியாவில் வந்து நம்ம மான்கள் எல்லாம் வேட்டையாடுறது தப்புன்னு தானே சொல்லியிருக்கோம். அப்போ மான்களை வந்து யாரும் வேட்டையாடலாம் மாட்டாங்கல்ல, அது பார்க்கில் தானே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது கொரோனா அப்படிங்கிறது எப்படி நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று மூலியமாக பரவுதோ, நம்ம விடக்கூடிய எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம தும்முறோம் இருமுறோம் அப்படின்னா அது மூலியமாக எப்படி பரவுதோ, அதே மாதிரி மான்களோட உமிழ்நீர் மூலியமாக நம்ம கையில் பட்டுச்சுனா கூட அது மற்றவங்களுக்கு பரவி இந்த ஜாம்பி அப்படிங்கிற நோய் வந்து பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும். அது மூளையில் போய் பிரச்சனையை உண்டாக்கிரும், அதனால் மூளை பாதிப்பு நோயை உண்டாக்கிரும். அதுக்கப்புறம் உடல்லாம் சோர்வாயிடும். கிட்டத்தட்ட வந்து நம்ம டைஃபாய்டு வந்ததுன்னா நம்ம உடம்பு எப்படி வந்து பெயின்ஃபுல்லாக இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை உருவாக்கிடும். மூளையில் வந்து பாதிப்பை ஏற்படுத்தி மூளையை செயல்பட விடாமல் பண்ணிடும் அப்படிங்கிறமான விஷயங்கள் எல்லாத்தையும் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அறிவியல் அறிஞர்கள். சரி, இப்போ தான் ஏற்கனவே 1960 ஒரு தடவை வந்துருச்சு, 1996 ஒரு தடவை வந்துருச்சு, அப்போலாம் மனிதர்கள் அது பாதிச்சிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் இந்த ஜாம்பி அப்படிங்கிற இந்த புதிய வகையான தொற்று நோய் அப்படிங்கிறது இந்த கொரோனா மாதிரியான பேரிடர் காலத்தில் மக்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேற விதமான ஆன்டிபயாட்டிக் மக்களோட உடம்புக்குள்ளே தடுப்பூசி மூலிமா போயிருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏற்கனவே பரிசோதித்த அந்த ஆன்டிபயாட்டிக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மருந்துகள் வெவ்வேறு விலங்குகளிலிருந்து எடுத்துக்கப்பட்ட அந்த இது விஷயங்கள் எல்லாத்தையுமே தான் அடுத்தடுத்து மாடிஃபை பண்ணி நம்மளுடைய உடம்புல தடுப்பூசி அப்படிங்கிற அடிப்படையில் பாக்டீரியாவோ வைரஸையோ ஒரு செலுத்தி அதை இன்னொரு வைரஸோடு அட்டாக் பண்ணக்கூடிய வேலையை செஞ்சு தான் நம்மளை வந்து காத்துக்கக்கூடிய விஷயம் தான் அந்த தடுப்பூசி அப்படிங்கிறது. தடுப்பூசி அப்படிங்கிற ஒரு விஷயமே ஏற்கனவே நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய வைரஸை அது செயல்பட விடாமல் அட்டாக் பண்ணக்கூடிய இன்னொரு வைரஸ் தான் நம்ம உடம்புல செலுத்துவாங்க, அதுக்கு பேர் தான் தடுப்பூசி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது. அப்போது ஏற்கனவே ஒரு பாக்டீரியாவாக இருந்தாலும் சரி, வைரஸாக இருந்தாலும் சரி, புதிய வகை தொற்றாக இருந்தாலும் சரி, அதை தடுத்து நிறுத்துறதுக்கு நம்ம புறச்சூழலில் இருக்கக்கூடிய வேறு ஏதோ ஒரு விஷயத்தை தான் நம்ம தடுப்பூசியை உள்ளே செலுத்துகிறோம். இப்போது இந்த ஜாம்பி அப்படிங்கிற நோய்க்கு ஏதாவது தடுப்பூசி இருக்கா, இல்லை மான்களுக்கு ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா வைத்திய மாத்திரலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட 5 கோடிக்கும் அதிகமான மான்கள் இருக்குது, அதிலும் அரிய வகை மான்கள் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா
எல்லா இடங்கள்லையும் இருக்கு. குறிப்பாக நம்ம வந்து நம்ம ஐஐடி இருக்குது பார்த்தீங்களா, நம்ம சென்னையை பொறுத்தளவு உள்ள ஐஐடியில் இருக்கக்கூடியவங்க, அதுவும் சைவ உணவு சாப்பிடக்கூடிய மக்களை வந்து பெரிய அளவில் இது பாதிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரியான அச்சங்கள்லாம் தொடர்ந்து மக்கள் மத்தியில் பேசு பொருளாக இருக்குது. ஜாம்பியை பற்றின பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ஃபேஸ்புக்கில் பெரிய அளவில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது. அதுவும் ட்விட்டர் இன்ஸ்டாவிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஜாம்பியை பற்றின பேச்சுவார்த்தையை வந்து தொடங்கியிருக்காங்க. பேச்சுவார்த்தைனா என்ன, ஜாம்பிட்ட போய் யார் பேச்சுவார்த்தை நடத்துறது, மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை பேசு பொருளாக மாற்றிருக்காங்க. அமெரிக்கா கனடாவில் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் ட்விட்டர் இன்ஸ்டாவை பயன்படுத்துகிறாங்க. அந்த மக்கள் எல்லாமே கொரோனாவை எப்படி பாதிப்பை ஏற்படுத்துச்சோ அதே மாதிரியாக ஒரு தாக்கத்தை இந்த ஜாம்பி நோய் ஏற்படுத்துமா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களெல்லாம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக அந்த காசு அதிகமாக இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்க்லேயோ இல்லை மற்ற இடங்கள்லையோ வெவ்வேறு நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா வீடுகள்லையே கூட வந்து மான்கள்லாம் வளர்ப்பாங்க. அதுக்கெல்லாம் வந்து தடை விதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு மற்ற அரசாங்கங்கள்லாம் சொல்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவில் சென்னையில் இருக்கக்கூடிய ஐஐடியில் வந்து பார்த்திங்கன்னா சைவ உணவு சாப்பிடுபவர்கள்லாம் அதிகம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் மான்கள் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் எல்லா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பார்க்லேயும் மான்கள் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யுது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய பாதிப்பு அப்படிங்கிறது இங்கே வருமா அப்படிங்கிற மாதிரியான கேள்வி, அதுக்கு ஏற்ற மாதிரியான முன்னேற்பாடுகள் இப்போவே செஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களெல்லாம் தொடர்ந்து இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பேசு பொருளாக மாற்றிருக்காங்க. ஆனால் இந்த ஜாம்பி நோய் அப்படிங்கிறது தொற்று நோய் அப்படிங்கிறது மான்கள்டிருந்து மனிதர்களுக்கு பரவுமா அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தையும் ஆராய்ச்சிக்கு உட்படுத்தியிருக்காங்க. தொடர்ந்து கொரோனா அப்படிங்கிற ஒரு பெரிய அளவிலான ஒரு தொற்று நோய் வந்து பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஜாம்பியை பற்றின பேச்சுவார்த்தையும் பேசு பொருளாக மாறி இருக்கு. இது பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. ஜாம்பி அப்படிங்கிறது ஏற்கனவே வந்த விஷயத்தை இப்போ ஏன் பெருசாக பேசுகிறாங்க அப்படிங்கிறத தாண்டி ஜாம்பி நோயால் நமக்கு எதுவும் உடம்புக்கு எதுவும் பாதிப்பு வந்துருமோ அப்படிங்கிறதுனால இந்த மான் குட்டியை முதற்கொண்டு தொடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களெல்லாம் பதிவு பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க சமூக ஊடகங்களில். இப்படிப்பட்ட நிலைமையில வந்து அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவை பொறுத்தளவில் இது இன்னும் பேசு பொருள் ஆகலை. ஆனால் அமெரிக்கா கனடா கனடாவில் தான் குறிப்பாக வந்து இந்த ஜாம்பி நோயை பற்றி பெரிய அளவில் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே வந்து மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது குறைவு. ரெண்டாவது மான்களை பூரா முடக்கி வந்து ஒரு இடத்துல வந்து சேஃப் அண்ட் செக்யூர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. ஸோ மனிதர்களுக்கும் மான்களுக்கும் இடையிலான இடைவெளியை வந்து குறைச்சிக்கோங்க அப்படிங்கிற மாதிரியான அறிவிப்பை கனடாவில் கொடுத்துருக்காங்க. கனடாவிலிருந்து இருக்கக்கூடிய மக்களை தொடர்ந்து சோதனைக்கு உள்ளாக்கி அவங்களுக்கு ஜாம்பி நோயினுடைய பாதிப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது மாதிரியான ஆராய்ச்சிகளில் தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இது இப்படியே போய்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் மான்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மனிதனுக்கு வராமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எதிர்பார்ப்பு. மீண்டும் கொரோனா மாதிரியான ஒரு பேரிடர் காலத்தை சந்திக்கக்கூடிய அளவில் மக்கள் இல்லை. அதனால் ஜாம்பி நோய் அப்படிங்கிறது மான்களோடு முடிஞ்சுக்கணும், மனுஷனுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்முடைய வேண்டுகோளாகவும் இருக்குது. இதுக்கு அறிவியல் அறிஞர்கள் விரைவிலேயே ஒரு தடுப்பூசி கண்டுபிடிச்சி மக்கள்கிட்ட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை சால்வ் ஆகிடும். இல்லைனா ஜாம்பி நோய் அப்படிங்கிற அந்த பேசு பொருளாக இருக்கக்கூடிய அந்த வார்த்தையை தொடர்ந்து எல்லா மக்களும் பயன்படுத்தக்கூடிய சூழல் உருவாகிடக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்முடைய எதிர்பார்ப்பும் கூட. ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. நன்றி.